Hi viewers, welcome to GMathi Max. In this video we are going to see exercise 1.3 third question they have given the universal set U and the set A and B. They have asked so many things, 8 substitutions are given, so one by one we are going to see. So அனைத்து கணம் ஏபி என்ற மூன்று கணம் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஒவ்வொன்றா கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் டிவிஷன் ஏ டேஸ் கேட்டிருக்காங்க. ஏ டேஸ் ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஏ டேஸ், எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் ஏ பட் இன் யூனிவர்சல் செட். இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. எலமெண்ட் விச் இஸ் ஹவு டு ஃபைண்ட் எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் ஏ பட் இன் யூனிவர்சல் செட். ஃபார் காம்ப்ளிமெண்ட் வி ஷுட் ஹாவ் த யூனிவர்சல் செட். ஓகே, ஃபார் தட் ஒன்லி தே ஹவ் கிவன் த யூனிவர்சல் செட். ஸோ ஏ டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏயில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. ஸோ ஏ கணம் இந்த இருக்குது, இதில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகள் எழுதணும். ஏயில் இல்லாமல் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குது, ஏயில் இல்லா ஏ என்ற கணத்தில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு ஏ என்ற உறுப்பு இருக்குது. அடுத்து பி இங்கே இருக்குது. ஸோ ஏயில் இல்லாமல் இங்கே இருக்கிறது சி இருக்குது, டி இங்கே இருக்குது அதில் எழுதக்கூடாது, இ இருக்குது, எஃப் இங்கே இருக்கு எழுதக்கூடாது, அடுத்து ஜி ஹைச் இங்கே இருக்குது. ஸோ இந்த நாளும் ஏயில் இல்லாமல் அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. ஸோ இதுதான் ஏ டேஷ். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பி டேஷ் கேட்டிருக்காங்க. பி டேஷ் வந்து த எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் பி பட் இன் யூ, நாட் இன் பி பட் இன் யூனிவர்சல் செட். பியில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு அதான் பி. ஸோ இதுதான் பி நிரப்பு கணம். ஸோ பியில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ளது. அப்போ பியில் இல்லாமல் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குது, ஸோ இங்கே பியில் ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஸோ அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பியில் இல்லாத அனைத்து கணத்தில் இருக்கிறது இங்கே பி இருக்குது, அடுத்து சி இருக்குது, டி இங்கே இருக்கிறதுனால எழுதக்கூடாது, இ இருக்கிறனால எழுதக்கூடாது, அடுத்தது எஃப் இருக்குது, ஜி இருக்குது, ஹைச் வந்து இங்கே இருக்கிறதுனால எழுதக்கூடாது. ஸோ இதான் இந்த நான்கு உறுப்புகளும் பியில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகள். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் இன் பி பட் இன் யூ யூனிவர்சல் செட். தென் த தேர்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஸ், ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏ டேஸ்னா இந்த இருக்குது, பி டேஸ் இந்த இருக்குது, இது ரெண்டையும் சேர்க்கணும், சேர்த்து எழுதணும் யூனியன். ஸோ யூ ஹேவ் டு ரைட் த எலமெண்ட்ஸ் இன் போத் ஏ டேஸ் அண்டு பி டேஸ். ஸோ என்னென்னலாம் எழுதணும், இங்கே ஏ இருக்குது சேர்த்து எழுதணும், யூனியன்னா சேர்த்து எழுதுறது, இதுலேயும் இருக்கணும் அல்லது இதில் இருக்கணும், ரெண்டுலேயுமே இருந்ததுன்னா ஒரே ஒரு தர தான் எழுதணும், ரெப்பட்டிஷன் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஆர்டர் படி எழுதிடுவோம், ஏ அடுத்து பி அடுத்து சி அடுத்து டி இல்லை அடுத்து இ இங்கே எஃப் இங்கே ஜி. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ ஏ டேஸ் யூனியன் பி டேஷ். இதான் வந்து இந்த மாதிரி ஏ டேஸில் உள்ள உறுப்பையும் யூனியனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ள கணத்தில் உள்ள உறுப்புகளை சேர்த்து எழுதுறது, அதான் யூனியன் சேர்ப்பு. அடுத்தது ஃபோர்த் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் வெட்டு பி டேஸ், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ்னா என்ன, ஏ டேஸ் இருந்தா இருக்குது பி டேஸ் இருந்தா இருக்குது, இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுலையுமே உள்ள காமன் எலமெண்ட்ஸ், த எலமெண்ட் விச் இஸ் இன் ஏ டேஸ் அண்ட் இன் பி டேஸ், ஏ டேஸ்லையும் இருக்கணும் பி டேஸ்லையும் இருக்கணும், அந்த மாதிரியான உறுப்புகள் என்னென்ன, அதுதான் வந்து இந்த செட்டுக்குள்ளக்க வரும், இந்த கணத்துக்குள்ளக்க வரும். அப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இருக்குது, ரெண்டுலையுமே சி இருக்குது, ரெண்டுலையுமே ஜி இருக்குது, இது ரெண்டும் தான் வந்து ஏ டேஸ் வெட்டு பி டேஸ்க்கு ஈக்குவலாக வரும். அடுத்தது என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த்து ஃபிஃப்த் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சி வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். ஏன்னா ப்ராக்கெட்டில் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த செட்டை அந்த கணத்தை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா தான் அந்த கணத்தில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளை எழுத முடியும், ஏன்னா இது நிரப்பு கணம். ஸோ ஏ யூனியன் பி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், ஏ இந்த இருக்குது பி இங்கே இருக்குது, சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதும்போது என்னென்னலாம் வரும், ஏ இருக்குது பி அடுத்து டி இ எஃப் ஹைச் தான் வந்து ஏ யூனியன் பி. அதே மாதிரி அப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷன் என்னது, ஏ த எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் ஏ யூனியன் பி பட் இன் யூனிவர்சல் செட், ஏ யூனியன் பியில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேஷ் கீழே என்ன இருக்குது, எதனுடைய நிரப்பு கணம், ஏ யூனியன் பியின் நிரப்பு கணம். ஸோ ஏ யூனியன் பியில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. அப்போ ஏ யூனியன் பி இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதில் இல்லாத அனைத்து கணத்தில் இந்த அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளை நம்ம எழுதணும். என்னென்னலாம் இருக்குது, இதில் இல்லாமல் இதில் இருக்கணும். அப்போ ஏபி இருக்குது ஸோ எழுதக்கூடாது, ஸோ சி இருக்குது எழுதலாம், இதில் இல்லாமல் அதில் இருக்குது, டிஇ இங்கேயும் இருக்குது எழுதக்கூடாது, எஃப் ஹெச் இருக்குது, ஸோ அது போக ஒரு ஜி இருக்குது, இந்த மாதிரி தான் எழுதணும். அடுத்தது சிக்ஸ்த் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ வெட்டு, சிக்ஸ்த் டிவிஷன்
A வெட்டு B the whole dash. A intersection B the whole dash கேட்டிருக்காங்க. அப்போ பிராக்கெட் உள்ளதை முத கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது? ஏலையும் பிலையும், ஏ என்ற கணம் பி என்ற கணம், அந்த ரெண்டு கணத்தில் உள்ள பொதுவான உறுப்புகள், உறுப்பு ரெண்டுலேயுமே இருக்கிற உறுப்புகளை தேர்ந்தெடுத்து எழுதணும். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதில் என்னென்னலாம் உறுப்புகள் சேர்ந்துருக்குன்னு பார்க்கும்போது, டி ரெண்டுலேயுமே இருக்குது, ஹைச் ரெண்டுலேயுமே இருக்குது. அப்போ டி கமா ஹைச் இது ரெண்டு தான் வந்து இதனுடைய உறுப்புகள். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல்டர்ஸ் எப்படி எழுதணும்? த எலமெண்ட் which is not in A intersection B but in universal set. A intersection B இல் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. அப்போ A intersection B, A வெட்டு B இல் இல்லாத அனைத்து கணம். A வெட்டு B-ல DH மட்டும்தான் இருக்குது. இதில் இல்லாமல் அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்ததுன்னு DH-ஐ தவிர்த்து மீதி உள்ளதை எத்தனை எழுதிக்கலாம்? ஏ பி சி DH-ஐ தவிர்த்து. அப்போ இ எஃப் ஜி இதெல்லாமே வரும் A intersection B த ஹோல் டேஷ்க்கு. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செவன்த் ஒன் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. செவன்த் டிவிஷன் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏயின் நிரப்பு கணம் ஏ டேஷ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இருக்குது, இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இதனுடைய நிரப்பு கணம் ஏ டேஷோட நிரப்பு கணம் கேட்டிருக்காங்க. த எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் ஏ டேஷ் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதில் இருக்கக்கூடாது. இந்த டேஷ் வந்து அனைத்து கணத்தை குறிக்கும், நிரப்பு கணம். ஸோ அதில் இருக்கணும். அப்போ எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் ஏ டேஷ் பட் இன் யூனிவர்சல் செட். ஏ டேஷில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. ஏ டேஷில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. அப்போ ஏ டேஷ் இந்த இருக்குது. ஏ டேஷில் இல்லாமல் அனைத்து கணத்தில் என்னென்ன இருக்குது இதையும் இதையும் கம்பேர் பண்ணணும். ஏ டேஷும் அனைத்து கணமும், ஏ டேஷில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகளை தேர்ந்தெடுத்துழுதணும். அப்படி நம்ம எடுத்து எழுதும்போது என்னென்னலாம் வரும்? ஏ டேஷில் இல்லாத அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு பி இருக்குது. அடுத்தது இங்கே சி இங்கே இருக்கிறதுனால எழுதக்கூடாது. அடுத்து டி இருக்குது, இ இருக்குது, எழுதக்கூடாது. ஸோ எஃப் எஃப் எழுதலாம், ஜி இங்கே இருக்குது. ஸோ ஹைச் எழுதலாம். ஸோ ஏ ஏ டேஷ் த ஹோல் டேஷ் வந்து எழுதியாச்சு. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஏ டேஷ் த ஹோல் டேஷை வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம்னா, ஏக்கு சமம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அந்த ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏ டேஷ் த ஹோல் டேஷ் இஸ் நத்திங் பட் ஏ அப்படின்னு. பாருங்கள், இந்த பிடிஎஃப்ஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் பாருங்கள், ஏயும் பாருங்கள், பிடிஎஃப்ஹெச். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏ. இதை வந்து ஏன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏ டேஷ் த ஹோல் டேஷ் இஸ் நத்திங் பட் ஏ. இப்போ எயித்து டிவிஷன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன, எப்படி எழுதலாம் அப்படின்னா, த எலமெண்ட் விச் இஸ் நாட் இன் பி டேஸ் பட் இன் யூனிவர்சல் செட். பி டேஸில் இல்லாத யூனிவர்சல் செட்டு, அனைத்து கணத்தில் உள்ள உறுப்பு. பி டேஸ் இந்த இருக்குது. இந்த பி டேஸில் இல்லாத அனைத்து கணத்தில், பி டேஸையும் அனைத்து கணத்தையும் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பி டேஸில் இல்லாமல் அனைத்து கணத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஏ இருக்குது, ஏ இருக்குது, இங்கே பிசி இருக்குது அதனால் எழுதக்கூடாது. அடுத்து இங்கே டி டி இருக்குது, இ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது எழுதக்கூடாது, ஜி இருக்குது எழுதக்கூடாது, அடுத்து ஹைச். ஸோ இதுதான் பி டேஷ் த ஹோல் டேஷ். ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ் வந்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏடிஇஹெச். இது எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள், ஏடிஇஹெச் பிக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ பி டேஷ் த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி. அதாவது ஒரு கணத்தினுடைய நிரப்பு கணம், அந்த நிரப்பு கணத்துக்கு ஒரு நிரப்பு கணம் போட்டால் அதே நிரப்பு அதே கணம் தான் நமக்கு கிடைக்கும். அது தான் இங்கே சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் and subscribe.